சக்கர டப்பாக்குள்ள எறும்பு இருக்குது, பட் எறும்புக்கு என்னைக்காவது சக்கர வியாதி வந்திருக்கா? தண்ணிக்குள்ளே மீன் இருக்கு, மீனுக்கு என்னைக்காவது உப்பு வியாதி வந்திருக்கா? கொசு எல்லாரையும் கடிக்குது, பட் கொசுவுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கா? நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியுமா? நான் பேசுறது சிலருக்கு விளங்குறவங்களுக்கு விளங்குற மாதிரி தெரியும், விளங்காதவங்களுக்கு எதுவுமே விளங்காது. நீங்க விளங்குறவங்களா விளங்காதவங்களா? இது என்ன, இது குறுக்கு புத்திக்கு என்னங்க ஐயா இது? சொல்லுமா சொல்லுமா, மெழுகுல மெழுகு செய்யலாம், கொசுல கொசு செய்ய முடியுமா? உனக்குதாம்மா சார், ஒரு பொண்ணு என்னதான் செவப்பா இருந்தாலும் அவள் நிழல் கருப்பா தான் இருக்கும். ஒரு பொண்ணு என்னதான் கருப்பா இருந்தாலும் அவ ரத்தம் செவப்பா தான் இருக்கும், தெரிஞ்சுக்கும். தினம் தினம் பலமுறை ஏமாந்தாலையும் நான் ஏமாறாத புத்திசாலி நினைக்கிறேன் பாத்தியா, அவனை பத்தி தான் பேச வந்திருக்கேன். இப்போ ஹைவேஸ் ரோட்டு ஓரத்தில் நேரத்து ஒருத்தன் திருவண்ணாமலையில் ரோட்டு ஓரத்தில் ஒருத்தன் 100 அடி டிஸ்டன்ஸ் ஒருத்தன் குழி நோட்டு போயிட்டே இருந்தான். பின்னாடி வந்தவன் வெட்டின குழியெல்லாம் மண்ணு முட்டு போயிட்டே இருந்தான். ஊருக்காரங்களாம் பார்த்தாங்க, என்னடா பைத்தியகாரத்தனமான வேலையா இருக்குது, ஒருத்தன் கஷ்டப்பட்டு குழியை வெட்டுறான், பின்னாடி வரவங்களாம் வெட்டின குழியெல்லாம் மண்ணு முட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பெரியூர் போய் குழி வெட்டுறனு பார்த்து உங்களுக்கு என்ன வேலை தம்பின்னு கேட்டாரு. அதுக்கு அவன் சொன்னா, எங்களுக்கு ஹைவேஸ் ரோட்டு ஓரத்தில் புளியங்கண்ணு செடி நடுற வேலை, எனது குழி தோன்ற வேலை, எனக்கு பின்னாடி வர வந்து செடி நடுற வேலை, அதுக்கு பின்னாடி வர வந்து மண்ணை முடுற வேலை, செடி நடுறவன் லீவ் போட்டான். ஆபீஸ்கிட்ட நாங்க போய் சொன்னங்க, ஆபீஸருங்க உங்க டியூட்டியை கரெக்டா பாருங்க, நாங்க அதனால எங்க டியூட்டியை கரெக்டா பாத்துருக்குங்க. எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியார் அரையாண்டு பரீட்சை பேப்பர் திருத்தி கொடுத்திருந்தார், ஒரு 5வது படிக்கிற பள்ளிக்கூடத்துல. அந்த பேப்பரை பார்த்துட்டு 2வது வருஷத்துல ஒரு தேன்மொழின்ற ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுனுச்சு. வாத்தியார் கூப்பிட்டு கேட்டாரு, எதுக்குமா அழுறன்னாரு. நான் 100க்கு 100 மார்க் எடுப்பேன் சார் பரீட்சை எழுதுனேன், ஆனா எனக்கு 95 மார்க் தான் சார் வந்துருக்குன்னு பொண்ணு அழுந்துச்சு. வாத்தியாருக்கு ஒரே சந்தோஷம், 95 மார்க் எடுத்துட்டு இப்ப அழுதாடா இது இல்லடா படிக்கிறப்பலன்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தாரு. இந்த பொண்ணு மாதிரி ஒரு பையன் கலகலன்னு சிரிச்சினம்மா. வாத்தியார் கூப்பிட்டு கேட்டாரு, ஏன்டா 5 மார்க் எடுத்து ஏன்டா அப்படி கலகலன்னு சிரிக்கணும்? வாத்தியார் கேட்டா அப்படி, அது பையன் சொன்னா நான் அதுக்காகலாம் சிரிக்கலீங்க சார், இந்த 5 மார்க் எப்படி வந்துச்சு நினைச்சேன், அதை நினைச்சு நான் சிரிச்சேன். இந்த மாதிரி வாத்தியாரை முட்டாளாக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான் லைஃப்ல. இப்போ இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பாலாறும் தேனாறும் ஊற்ற வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, தெருவுக்கு தெருவு கட்சியை ஆரம்பித்துக் கொண்டு தொண்டர்களை வந்து கலவரத்தில் ஏற்படுத்தி ரத்தாரை ஓட வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் பாலாறும் தேனாறு ஓட வைக்கிறது இல்லைங்க, ஒரு வயிற்றில் இருக்கின்ற ஒரு குழந்தை கனவு காண்கின்றது. காவிரியோ கரை புரண்டு ஓடும் போது, காஷ்மீரில் அமைதியோ கூடும் போது, இலங்கையில் சண்டையோ ஓயும் போது, இனபேதம் யாவும் தலை சாயும் போது, ஈன்றெடுக்க ஆசைப்படு என்னையே, அதுவரை கருவிலேயே காத்திருக்கிறேன் என் அன்னையேன்னு ஒருத்தன் சொன்னான். இது நடக்காது. ஒரு வார பத்திரிகையில் வந்த ஒரு கவிதையை படித்து விட்டு 20,000 வாசக பெண்கள் அனுப்பியது 2 லட்சம் பணம், 2 லட்சம் ரூபாய் பணம். கும்பகோணம் தீ விபத்திலே குழந்தைகள் கருகிய போது மார்போடு கட்டியரைத்த பெற்றவளின் கரங்கள் மார்பிலே குத்திக் கொள்கிறது. தண்டச்சோறு என்று திட்டிய தந்தைகளின் தலைகளெல்லாம் சோற்றிலே முட்டிக் கொள்கிறது. சொர்க்கவாசலுக்கு பெயர் போன ஸ்ரீரங்கம் ஜெயஸ்ரீ திருமணத்தில் நரகவாசலுக்கு அழைப்பு விடுத்தது 53 பேருக்கு. அதற்குள் 93 குழந்தையா, நடந்த இடம் குழந்தையா, இறைவா யமனோடு இதற்கு நீ உடந்தையா? இல்லை இல்லை இறைவனே, நீயும் அவர்களோடு சேர்ந்து எரிந்து விட்டாய், ஏனெனில் குழந்தையும் கடவுளும் ஒன்றுதானே என்று சொன்ன ஒரு கவிதைக்கு வாசகர்கள் 2 லட்சம் ரூபாய் சொன்ன பணத்தை அனுப்பிவிட்டார்கள். அரசியல்வாதி 25 லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்ன பணம் அனுப்பவில்லை. ஒரு இங்கு பேனா சொல்கிறது, லிப் என்கின்ற தலைக்கு மூடி என்கின்ற குல்லா போட்டிருப்பதனால் நான் முஸ்லீம் பேனா அல்ல, லிப் சிலுவை வடிவத்தில் உள்ளது அதற்காக நான் கிறித்துவ பேனா அல்ல, பேனா தலைகீழாக குனிகின்ற போது இதழில் பட்டை தீட்டப்படுகிறது அதற்காக நான் இந்து அல்ல. பேனா சொல்கிறது, முட்டாள் மனிதனே என்னை தனித்தனியாக பிரித்து பார்க்காதே, ஒன்று சேர்த்து பார், உலகம் முழுவதுமே பேனா ஆகிய நான் ஒன்றின் வடிவத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறது. பெண்கள் பல்வேறு ரீதியாக ஏமாந்து கொண்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில், எங்க மாவட்டத்தில் சிசு கொலைகள் அதிகம். ஒரு பெண் திருவண்ணாமலை கிரிவலை பாதையில் ஒரு 4 வருடத்திற்கு முன்பு ஒரு சிசு கொலையை தள்ளிவிட்டு போயிட்டாள்.
நாடொரு பொழுதும் தோளோடு உரசி சூடின்பம் காண்பவனிடம் அறியாமல் உடம்பை கொடுத்து குழந்தையை பெற்றெடுக்கின்ற பெண்கள், கள்ளிப்பால் தேடுகின்ற பெண்கள், அரசு தொட்டிலுமே ஆசிரியம் தொட்டிலே கூட மறந்து விடுகிறார்கள், ஏமாந்து போகின்றார்கள் பெண்கள். வண்டலூர் மிருக காட்சி சாலையிலே மிருகங்களை பார்த்து விட்டு மனிதர்கள் திரும்பி வருகிறார்கள், ஆனால் முதியோர் இல்லத்தில் மனிதர்களை சேர்த்து விட்டு மிருகங்களாய் திரும்பி வருகிறார்கள். ஏமாந்து கொண்டிருக்கிறது இல்லங்கள். எனவே நாட்டில் நிர்ணயிக்கப்பட்டது என்று ஒவ்வொன்று இருக்கிறது. நவகிரகங்கள் 9, திசைகள் 8, வானவில் 7, சுவைகள் 6, பஞ்சபூதங்கள் 5, பருவநிலை 4, மூர்த்திகள் 3, துருவங்கள் 2, ஏமாற்றப்படுகிறது 1, அது பொதுஜனங்களே என்று சொல்லிக் கொள்கிறது.